வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டால் மணி வந்து பார்த்தா 6 மணி ஆகிடுச்சு. வீட்டில் வரும் சாப்பாடு மாதிரி தான் ஆகிடுச்சு. அப்புறம் சிக்கன் வாங்கி கிரேவி மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சிக்கனை வந்து ஒரு பேஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு சிக்கனுக்கு தேவையான 3 தக்காளி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடமிளகாய் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான், 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் குடமிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது கோல்டு வினர். அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுத்தையும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போடணும். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் ஆகுது நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு நல்லா வதன பிறகு அதுக்கப்புறம் வந்து தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கி வந்தால் தான் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த அளவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பருப்பில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்க பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சிக்கன் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக முக்கியமானது. இஞ்சி பூண்டு போஸ்ட்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணுத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கனை சேர்த்த பிறகு தேவையான அளவு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அதனால் வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். உப்பை போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது ஆப்ஷன் தான். ஸோ இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாய் இதுவும் ஆப்ஷன் தான். குடமிளகாய் போட்டு ஒரு குடமிளகாய் போட்டு ஒரு லைட்டாக வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தூள் இதுவும் கொஞ்சம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு லைட்டாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூளையும் சேர்த்து லைட்டாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள். ஸோ நான் வந்து 1 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 கரண்டி மிளகாத்தூள் எடுத்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூணுத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி போட்டதுக்கு நல்லா கொதி வந்த பிறகு தட்டு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்லா கொதிக்கணும். சிக்கன் வந்து நல்லா கொதிச்சு வந்தால் தான் டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ நல்லா வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா கொதிச்சு வந்த இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மணியும் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. சரி நம்ம வந்து சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா ருசியான சிக்கன் கிரேவி. இந்த கிரேவி வந்து நம்ம ஃப்ரீ டைமில் ஈவினிங் டைமில் நம்ம 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கடையில் சாப்பிட்றீங்க. கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உணவை நம்மளே வாங்கிட்டு வந்து தயாரித்து செஞ்சு சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிக்கன் எடுத்து சாதத்தில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரவு நேரத்தில் நல்லா ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாதத்தோடு வச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு இளையராஜா சாங் எடுத்து போட்டு ஜம்முன்னு படுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஆரோக்கியமான உணவு. சிக்கனை வாங்கிட்டு வந்து நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே தேவையான மசாலாம் போட்டு தேவையான எண்ணெயை போட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் மசாலா எதுவுமே போடாமல் கலப்படம் இல்லாத உணவை நம்மளே தயாரித்து சாப்பிட்டா எந்த ஒரு நோய் வியாதியும் வராது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட சாப்பிட்டு